ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். என்றும் உங்கள் வாழ்வில் ஒரு அங்கமாய் மென்னும் தங்கமாய் நூற்றாண்டுகளை கடந்த பாரம்பரியமிக்க மாயவரம் ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், ஜிஎன் செட்டி ரோட், டி நகர், சென்னை. வாங்கடே மைதானத்துல சென்னை விசஸ் மும்பை விளையாட போற ஐபிஎல் மேட்சுக்கு ரசிகர்கள் மத்தியில எக்ஸைட்மெண்ட் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுவரை நடந்த 15 ஐபிஎல் சீசன்ல 9 சீசன்ல வின் பண்ணது இந்த ரெண்டு ஜாம்பவான் அணிகள் தான். அந்த வகையில 5 முறை சாம்பியனான மும்பை அணியை எதிர்த்து 4 முறை சாம்பியனான சிஎஸ்கே அணி இன்னைக்கு மோதவிருக்கு. நடப்பு சீசன்ல ஐபிஎல் தொடர்ல சென்னை அணி குஜராத்திடம் தோல்வி அடைஞ்சாலுமே லக்னோ அணியை வீழ்த்தி தன்னுடைய முதல் வெற்றியை பதிவு செஞ்சிருக்கு. ஆனா மும்பை அணி பெங்களூர் அணியோட மோதிய முதல் போட்டியிலேயே தோல்வி அடைஞ்சிருக்கு. அதே சமயம் சொந்த மண்ணில விளையாட போறதால சென்னை அணியை வீழ்த்தி தன்னுடைய முதல் வெற்றியை பெற வேண்டிய கட்டாயத்துல மும்பை அணி இருக்கு. பட் தோனி விளையாடுற ஆட்டத்தை பார்க்க, சென்னை அணி விளையாடுற போட்டிகளை நேர்ல பார்க்க சிஎஸ்கே ஃபேன்ஸ் மைதானத்துல குவிந்து வராங்க. அந்த வகையில சேப்பாக் மைதானம் சென்னை அணியோட கோட்டையா இருந்தாலுமே அகமதாபாத் மைதானத்திலயுமே மஞ்சள் படை சூழ்ந்தது அப்படின்னே சொல்லலாம். பட் எதிரணி வீரர்கள் மத்தியில இது சலசலப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு. இதுக்கிடையே வான்கடை மைதானத்தை மும்பை அணியின் கோட்டையா கட்டுறதுக்கு மும்பை இந்தியன்ஸ் நிர்வாகம் தரப்புல 2 முக்கிய ஸ்டாண்டுகள்ல மும்பை ரசிகர்கள் மட்டுமே அனுமதிக்க போறதா தகவல் வெளியாகி இருக்கு. இது குறித்து மும்பை அணியின் பேட்டிங் பயிற்சியாளர் போனாடு பேசியப்போ, மும்பை அணிக்காக சச்சின் டெண்டுல்கர் இந்தியாவின் எந்த மைதானத்துல ஆடினாலுமே எங்க அணி உள்ளூர் போட்டிகளை விளையாடுறது போல ரசிகர்கள் ஆதரவு இருக்கும். அதே மாதிரியான ஆதரவு இப்ப இருக்கிற பிளேயர்ஸ்ல தோனிக்கு கிடைச்சிருக்கு. இந்த ஐபிஎல் தொடர்ல தோனி இந்தியாவின் எந்த மைதானத்துல விளையாடினாலுமே சிஎஸ்கே ரசிகர்கள் நிச்சயமா கூடிடுவாங்க. ஏன்னா சிஎஸ்கே அணிக்காக தோனி அவ்வளவு செஞ்சிருக்காரு அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. அண்ட் தோனியும் இந்த சீசன்ல செம்ம ஃபார்ம்ல இருக்காருன்னே சொல்லலாம். பட் தோனிக்கு சவால் விடுற வகையில மும்பை இந்தியன்ஸ் பவுலரான ஆர்ச்சர் இருக்காரு. சோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளான மோதல் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கவும் ரசிகர்கள் ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க. தோனி மொத்தம் 236 ஐபிஎல் போட்டிகள்ல 39.09 சராசரியுடன் 135.54 ஸ்ட்ரைக் ரேட்டோட 5004 ரன்கள் குவிச்சிருக்காரு. ஒரு இன்னிங்ஸ்ல அதிகபட்சமா 84 ரன்கள் அடிச்சிருக்காரு. மேலும் 24 அரை சதங்களையும் சேர்த்திருக்காரு. அண்ட் நடப்பு சீசன்ல சென்னை பேட்டிங் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லலாம். பட் பவுலிங்ல இன்னுமே கவனம் செலுத்த வேண்டியது இருக்குன்னு கூறப்படுது. அண்ட் மும்பை ஃபர்ஸ்ட் மேட்ச் லோஸ் பண்ணிருந்தாலும் அங்க பிக் ஹிட்டர்ஸ் இருக்காங்க. அண்ட் கேப்டன் ரோஹித் சர்மாவும் ஃபார்முக்கு வந்தா மும்பை பேட்டிங் மிரட்டலா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பட் பும்ரா இந்த அணியில இல்லாதது ஒரு வெற்றிடமாவே இருப்பதா ஃபேன்ஸ் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் இந்த ரெண்டு அணியுமே 34 தடவை நேருக்கு நேர் மோதி இருக்காங்க. அதுல 20 வாட்டி மும்பை அணியும் 14 வாட்டி சென்னை அணியும் வின் பண்ணிருக்காங்க. சோ இந்த முறை யார் வின் பண்ண போறாங்க அப்படின்னு பார்க்க ரசிகர்கள் ரொம்ப எக்ஸைட்டிங்கா காத்துட்டு இருக்காங்க. இந்த போட்டி மீதான உங்களோட எதிர்பார்ப்ப மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you are with GT Holidays. என்றும் உங்கள் வாழ்வில் ஒரு அங்கமாய் மென்னும் தங்கமாய் நூற்றாண்டுகளை கடந்த பாரம்பரியமிக்க மாயவரம் ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், ஜிஎன் செட்டி ரோட், டி நகர், சென்னை.